ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சிதா. காலை வணக்கம். இன்றைக்கி இன்றைய காலை சிந்தனை துளிய என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ராஜா தன்னுடைய குழந்தையோட முதல் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாருக்கும், ஊரில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அந்த ஊரில் ஒரு பரம ஏழை இருந்தான். அவன்கிட்ட நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது. போய் அவன் போய் கியூவில் நின்று வாங்கலான்னு போனான். பார்த்தா எல்லோரும் அவனை பார்த்து முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரொம்ப முகம் சுளிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஓரமாக நின்று அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தான். அவன் ஓரமாக நிற்கிறத பார்த்துட்டு எல்லோரும் பின்னாடி போய் தள்ளி தள்ளி அவன் ஓரமாக போயிட்டான். அவன் கடைசியில் அவனுக்கு கிடைக்கல. சரி, ஊருக்கே இன்றைக்கி அன்னதானம் கிடச்சிது, நமக்கு கிடைக்கல, நம்ம என்ன ஒரு ஈன பிறவி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் அந்த கோயில் பக்கத்தில் குளத்தில் குளத்தங்கரையில் போய் உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருது புலம்பிகிட்டு இருந்தோம். அப்போது அன்னதானம்லாம் முடிச்சுட்டு ராஜா பொறுமையாக அப்படியே ராக்ஸாக நடந்து வந்துட்டு இருந்தார். இந்த குளக்கரையில் அவனை பார்த்துட்டு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே கேட்டார், என்னப்பா அன்னதானம்லாம் சாப்பிட்டியா, நல்லா இருந்ததா அப்படின்னு. இவனுக்கு ராஜா வராது தெரியல, யாரோ கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு ஊரே சாப்பிட்டது, எனக்கு விதி பட்னி, அதனால் பட்னி தான் இன்றைக்கி அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா துணுக்குட்டுற, என்னடா அது, நம்ம முதல் குழந்தையோட முதல் பர்த்டே அன்னைக்கு ஊரில் யாரும் பட்னியோட போய் உறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னதானம் பண்ணோம், இவனுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து தோல் மேலே கையை வச்சு, என்னப்பா உனக்கு ரொம்ப பசிக்குதாப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவன் பார்த்தான், ஓ அந்த தண்ணியில் அவருடைய ராஜாவோட முகம் தெரிஞ்சுது. பார்த்துட்டு ஐயோ ராஜாவா இது, நம்ம தெரியாமல் பேசிட்டோம்னு சொல்லி, மன்னித்து விடுங்கள் மன்னா, நீங்கள் தெரியாமல் நான் மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எழுந்திருந்தேன் காலில் விழப்போம். உடனே ராஜா அவனுடைய பண்பை பார்த்துட்டு, நீ என்னோடவா அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அவனுடைய மனைவி ராணி அப்புறம் குழந்தையோட சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் வீட்டில் போய் அவனுடைய புத்தாடையெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை குளிச்சுட்டு வர சொல்லி அதை அவனை உடுத்தி சொல்லி அவனோட சாப்பாடு போட்டார், சாப்பிட்டார். அப்போது அவன் நினச்சிட்டான், இந்த கோபுரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் நம்ம வேண்டினத்துக்கு ஊருக்கே இன்றைக்கி அன்னதானம், நமக்கு மட்டும் பட்டி, ஏன் கடவுளே எனக்கு ஈனப்பிரிய கொடுத்தேன்னு சொல்லி கேட்டமே அதுக்கே இவ்வளோ பலனா என்று நினச்சிட்டு அவன் வந்து ராஜா கிட்டே சொன்னான், நான் வந்து இத்தனை நாளாக வந்து பிறவி ஏழைன்னு தான் நினச்சேன், இன்றைக்கி தான் நான் பிறவி முட்டாள்னு தெரிஞ்சிட்டேன், ஒரு நிமிஷம் கடவுளை நினச்சதுக்கு எனக்கு கடவுள் நல்ல பலனை கொடுத்துருக்காரு, என் வாழ்க்கையை மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராஜா அவனுக்கு நல்லா பொண்ணும் பொருளும் கொடுத்து அவனுடைய விரும்பிய தொழிலை செஞ்சு நல்லா வாழணும் சொல்லி வைத்தினார். இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, மனம் போல் வாழ்வு. ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோமோ கடவுள்கிட்ட அது நமக்கு வந்து சேரும். அதுதான் இந்த ஸ்டோரி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.